வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜ் கன்னட பேசின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மிஷன் நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி ஸ்டெனோடைபிஸ் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட பிசி பாய்ஸ் கேர்ள்ஸ் எம்பிசி பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா எஸ்சி எஸ்டி பிசி முஸ்லீம் ஸோ இவங்களுக்கு மட்டும் வேகன்சி இருக்குது சரிங்களா. அதேமாரி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுவுமே கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க, செகண்ட் ஃபேஸ் தான் இருக்குது. டைபிஸ்டில் கடைசி இரு நாள் கவுன்சிலிங் எஸ்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இன்னும் கவுன்சிலிங் அதுவுமே கிட்டத்தட்ட முடிஞ்சு ஏழாம் தேதி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைபிஸ்ட் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட இன்றைக்கி முடிஞ்ச மாதிரி தான், நாளைக்கு வந்து எஸ்சி அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எஸ்டிக்கும் பிசி முஸ்லீமுக்கும் இருக்குது, மற்றபடி யாருக்குமே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இப்போ அடுத்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த மந்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வர்ற குரூப் ஃபோர் வேகன்சி அண்ட் பொசிஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க. குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதுக்கப்புறம் எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஜே ஆல்ரெடி ஜாயின் பண்ணியாச்சு. டைபிஸ்ட்டும் ஸ்டெனோ டைபிஸ்ட்டும் இந்த மந்த் முடியறதுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லி கவுன்சிலிங்லேயே சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஸ்டெனோ டைபிஸ்ட் கவுன்சிலிங்லேயே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து இந்த மந்த் என்றுக்குள்ள நீங்களாம் ஜாயின் பண்ணிடுவீங்க ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் கால் வர்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. என்ன வருது அப்படின்னா, இப்போ குரூப் டூ வருதா குரூப் ஃபோர் தான் எல்லாருமே வருது. நான் ஆல்ரெடியே வந்து நானே மெயில் போட்டு உங்களுக்கு ப்ரூஃபும் காமிச்சிருக்கேன், ரெண்டு மெயில் போட்டு காமிச்சிருக்கேன் சரிங்களா. அவங்க வந்து டீசெண்டான பதில் தான் கொடுக்குறாங்க. இயர் பிளானர் வரும், அதை பாருங்கள், வெப்சைட்டை பாருங்கள், மற்றபடி எதுவுமே லீக் பண்ணவே மாட்டுறாங்க. 99% வந்து குரூப் டூ ப்ரிலிமினரி வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த 1% குரூப் ஃபோர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் நடந்ததால் மக்களும் ஒரு நல்ல பேர் வாங்கணும், இந்த அரசு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சித்து ஒரு கால் ஃபேர் வெளியிடலாம். அப்படி இல்லை நீங்கள் சொல்லுவீங்க சார் இது வந்து தனி பாடி, இதெல்லாம் வந்து யாரும் வந்து உள்ளே இன்னொல் ஆக முடியாது அப்படின்னு. ஸோ ஒரு டிஎன்பிசி டீப்பாக படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எது எது எங்கே நடக்குது. ஸோ இவங்க அவங்களும் அவங்க இவங்களையும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பு தான் செய்வாங்க. மற்றபடி வந்து யாரும் எதுக்குள்ளே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. மற்றபடி இது அதை சார்ந்தும் அது இதை சார்ந்தும் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஸ்டெனோ டைபிஸ்ட் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஜென்ரல் டேர்ன் 123 விமன் 35 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிளைண்டு டெஃப் இவங்களுக்கு மட்டுமே வந்து இந்த ஒரு 14 போஸ்ட்டும் அடுத்த கவுன்சிலிங் ஒதுக்கியிருப்பாங்க. அதேமாரி வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் விமன் பிஎஸ்டிஎம் பிசி ஜென்ரல் 121 போஸ்ட்டு, விமன் 42 போஸ்ட்டு, டெஸ்டிட் விதோ 22 போஸ்ட்டு, எக்ஸர்விஸ்மென் 11 போஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரி போஸ்ட்டை வந்து நார்மல் பீப்புள் எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களாம் இல்லை இல்லையா, அதனால் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளையே வந்து நார்மல் பீப்புள் எடுத்து சொல்லிட்டாங்க சரிங்களா. பிசி முஸ்லீம் ஸோ அந்த போஸ்ட் 63 போஸ்ட்டு, விமனில் ஒரு 3 போஸ்ட் அப்படியே இருக்குது எடுக்கவே. அவங்களாம் வந்து ஸ்டெனோவும் டைப்பிஸ்ட்டும் அடித்தாலுமே அவங்களுக்குலாம் வேலை, பட் யாருமே அதுக்கு வந்து ரெடி கிடையாது சரிங்களா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாரி வந்து எஸ்சி ஜென்ரல் 45 போஸ்ட்டு, விமன் 9 போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோடைபேஸ் எஸ்சியாக இருக்கவங்க நீங்கள் படித்தாலுமே பாஸ் தான் போல, என்ன பாருங்க நாளைக்கு வரைக்கும் இன்னும் இருக்குது. அப்படி ஏதாவது இருக்குது 45 போஸ்ட் இருக்குன்னா இன்னும் ஒரு காலம் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும் அந்த சீட்லாம். அவங்களாம் போய் இது படித்தாலுமே போதுங்க. ஸ்டெனோடைபிஸ்ட்டு எம்பிசி பார்த்திங்கன்னா 100க்கு 100 ஃபில் ஆயிடுச்சுங்க. அப்புறம் விமன் 33 ஃபில் ஆயிடுச்சுங்க சரிங்களா. அதேமாரி வந்து இந்த ஸ்டெனோடைபிஸ்ட் முடிக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பிசியில் இருக்கவங்க அதிகமாக படிச்சிருக்காங்க, எம்பிசி இருக்கும் அடுத்த லெவலில் படிச்சிருக்கோம், மற்ற கம்யூனிட்டியில் இருக்கவங்க அவ்வளோவா வந்து இந்த காம்படிஷனுக்கு வரதில்லை போல். எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 20 போஸ்டிங் அப்படியே இருக்குங்க. அதேமாரி இருந்தோம்னா விமன் 4 போஸ்ட் அப்படியே இருக்குது. அடுத்து எஸ்சி 7 26 போஸ்டிங் அப்படியே இருக்குது, 6 தான் ஃபில் ஆகிருக்கு, மற்ற எல்லா போஸ்ட்டுமே இருக்குது. இந்த 243 பரவாயில்ல, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த டைம் ஃபில் ஆகிறது கஷ்டம் தான், திருப்பியும் அடுத்த இதுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து படிக்கிறவங்க வந்து நல்லா டிஎன்பிசி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ரைட்டிங் அடிச்சுட்டு ஜாப் போகலாம். சப்போஸ் என்ன பண்ணால் டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுருக்கீங்க, ஜேஏலையும் போகலாம் இதுலேயும் போகலாம். சம்டைம் ஜேயில் மிஸ் ஆகிட்டிங்கன்னா டைப் ரைட்டில் நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெனோவுமே அப்படி தான், டைப்பிஸ்டில் மிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸ்டெனோவில் சூப்பர் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிலாம் இருக்குது. ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் ஒரு லாயர் வந்து போதுமானது. ரெண்டு ஹையர் முடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் நல்ல டிபார்ட்மெண்ட் செம்மையாக கெத்தான டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சொல்லலாம். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ அடுத்த குரூப் ஃபோர் வரது டெஸ்ட் பேட்ச் தமிழ் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து 6th டென்த் வரைக்கும் 46 லெசன், 46 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு லெசன் கிட்டத்தட்ட 80 கேள்விகளுக்கு மேலே 130 கேள்விகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபில் இந்த பிளாங்க்ஸ் தான் சரிங்களா. அழகாக பிடிஎஃபில் வரும், பிரிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. 500 ஃபீஸு. 6th டென்த் வரைக்கும் சயின்ஸ் 101 லெசன், 6th 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 105 லெசன், 11th 12th ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் 105 லெசன். ஸோ இது மூணுமே வந்து
டெஸ்ட் வேணும் 1000 ரூபீஸ், தனித்தனியாக வேணும் 410 410 410. இல்லை பல்க் கொஷின்ஸ் கொடுங்க நான் படிச்சிக்கிறேன் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.